ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே டியூன் ஸ்டார் எபிசோட் த்ரீ தான் சோ இந்த எபிசோட் வேற லெவல்ல இருக்கும் போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே மாதிரி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே போன எபிசோட்ல அவன் வந்து சொல்லியிருப்பான இந்த மாதிரி நீங்க மேரேஜ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிறக்க போற அந்த குழந்தை இதுதான் மீக்கவா ஆக போகுது அதெல்லாம் ஆளு யோசிச்சு பாக்குறான் அவனோட ட்ரீம்லயும் இந்த பொண்ணு கூட சந்தோஷமாவும் இருக்கான் அந்த பொண்ணுக்குமே ஒரு குழந்தை பிறக்குது ஹேய் அந்த குழந்தைய பாத்தியா பாத்தியா அது எவ்வளவு அழகா இருக்கு அப்படியே உன்ன மாதிரியே ஆஹ் நீங்க வந்து இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஆமா ஆமா நான் சொல்லாம என்னோட லைஃப் வந்து அப்படியே ஜாலியா போகுது அங்க ரோக்கரோவும் அப்படியே எழுந்துக்கிறான் அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது எவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே ஒரு கனவு தான் அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல அவ கூட நான் கல்யாணம் பண்ணுமா வாய்ப்பே இல்ல அந்த பொண்ணு அங்க வர இவங்க ரெண்டு பேருமே அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க நான் இந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன் அதுக்கும் மேல எங்களுக்கு ஒரு குழந்தையா வாய்ப்பே இல்ல அங்க பின்னாடி அவங்க ரெண்டு பேருமே வராங்க கப்பல்ஸ் எல்லாமே எப்படி போகுது காலையிலேயே ஒன்னா இருக்கீங்க நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் நாங்க பியூச்சர் கப்புளம் இல்ல நானும் அவளை கட்டிக்கவும் மாட்டேன் அந்த பொண்ணு சொல்றா எனக்கும் அவனை கட்டிக்கிறதுல எந்த விதமான விருப்பமோ இல்ல உனக்கு எந்த விதமான இன்ட்ரஸ்டோ இல்ல அந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டா மாத்தணமா வாய்ப்பே அப்படி லைஃப் அப்படியே பாலா போகும் உங்ககிட்ட வேற வழி இல்லப்பா நீ ஒரு எக்ஸாசிஸ்டா மாறினக்கப்புறம் தான் அவளுக்கு ஏத்த மாதிரி மாற முடியும் போல அதே மாதிரி உன்னோட சீக்கிரட்டான டெக்னிக் அதை பத்தி எங்களுக்கு சொல்லவே இல்ல அது ஆளும் யோசிச்சு பாக்குறான் ஏய் கூக்குரு நே அவன் உன்னை பத்தி சொன்னான்ப்பா அப்ப எனக்கு தெரிஞ்சது ஆனா பாக்கும்போது அது உண்மையிலேயே அமைசிங்கனு எனக்கு தெரிஞ்சது சரி நீ வந்து இன்னைக்கு வர பரவாயில்ல கூட பின்னாடியே அங்க ராயகோ வரா அதாவது நம்ம கோக்குரோட பிரதர் தான் என்ன நீங்க ரெண்டு பேரும் வரதுக்கு தயாரா இருக்கீங்களே அதே மாதிரி நம்ம கோக்குரோ வரா ஹே கோக்குரோ வந்து ஸ்கூலுக்கு போகிறல அதே மாதிரி அவளும் இனில இருந்து அட்டெண்ட் பண்ண போறா அதனால அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுனே இந்த சைடு அங்க மாயோரா அவளுமே ஸ்கூலுக்கு வரா அங்க டீச்சரும் ஒரு புது ஸ்டூடண்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அது வேற யாரோ இல்ல நம்ம பென்னி தான் இவ தான் நம்ம ஸ்கூலோட புது ஸ்டூடண்ட் அந்த பசங்கள அப்படியே வழி ஆரம்பிக்கறாங்க ஹே நம்ம கிளாஸ்க்கு ஃபைனலி ஒரு ஹார்ட்டி வந்திருக்கா நம்ம கிளாஸ்லயும் ஒரு ஹார்ட்டான பொண்ணு இருக்கா இன்ன பசங்க வந்து இப்படி வாழிறாங்க ஆனா உண்மையா சொன்னா அவ ரொம்ப கியூட்டா இருக்கா பசங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் யோ சென்சே நீ வேற லெவலியா உன்னால இங்க நல்லதெல்லாம் நடக்குது எங்களுக்கு அங்க பென்னியும் மாயராவ நோக்கி போறான் ஆனா இன்னும் ஒண்ணு இன்னமும் அவங்க ரெண்டு பேரும் மூஞ்ச தூக்கி தான் வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் கோக்குருவோட பிரதரும் மயனோ கேட்டு யூஸ் பண்ணி உள்ள போகிறாங்க உள்ள நிறைய கெக்கா கோரிசோ இருக்கா அது எல்லாத்தையுமே அப்படியே தாக்க ஆரம்பிக்கிறாங்க நான் எல்லாத்தையுமே தாக்குனாலும் அங்க இன்னமும் நிறைய வர ஆரம்பிக்குது இங்க உண்மையா சொன்னா நம்ம வந்து கம்மியா தான் இருக்கும் நம்மளுக்கு உதவி தேவை நம்ம ஏன் கோக்குருவியும் அவளையுமே கூப்பிட கூடாது அவங்க ரெண்டு பேருமே ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு அவங்க ரெண்டு பேருமே ஸ்கூலில் இருக்காங்க ஸோ அதனால அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கினு இந்த சைடு கோக்கரோவும் அந்த ஃபுட்பாலை அடிக்கும் போதே சொல்கிறான் அதான் இந்த ஜப்பானோட நம்பர் ஒன் ப்ளேயராக மாறப் போகிறேன் அதே மாதிரி அந்த கப்பையுமே நான் தான் ஆட போகிறேன் பால் பார்த்தா அங்கே பட்டு இவனோட முகத்துலேயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது டூ கோக்கரு உனால் நம்பர் ஒன் ஃபுட்பால் ப்ளேயராக ஆக முடியுமான்னு எனக்கு சரிய தெரியல நான் நம்பர் ஒன் காமெடியாக மாற முடியும் உங்கள் பக்கத்தில் இருக்கவன்னே சொல்கிறான் ஆனால் நான் என்ன யோசிச்சேன்னா இவன் வந்து ஒரு ஐடியாலா மாறுவான் அப்படின்னு யோசிச்சேன் அட நீங்கள் பேசுறதை பார்த்தா நான் வந்து மல்டி டேலண்டடா இருக்கும் போல நான் ஒரு செகண்ட் அவங்க கம்மனை வேற எங்கயோ பாத்துன்னு இருக்காங்க சைலியே பென்னியோ அங்க ஜம்ப் பண்றா அவ பார்த்தா ஆசமா குதிக்கிறா அங்க இதுதான் எல்லாருமே அப்படி பாக்குறாங்க ஏ பென்னியோ நீ வந்து உண்மையிலேயே ஆசமா பண்ண வயசால கூட எவ்வளவு ஐட்டா ஜம்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்விக்குறிதான் அங்க நெக்ஸ்ட் மாயரா தான் மாயராவும் குதிக்க ட்ரை பண்றா என்ன ஒண்ணு அந்த கம்பியில இச்ச அப்படியே விழுந்துறா மயரா நீ வந்து என்ன பண்ற உன்னால ட்ரை பண்ண முடியலனா எதுக்கு நீ பண்ண அப்பனா நீ வந்து என்ன சொல்ற எங்களையும் ஒரு மாதிரி குத்தம் காட்டுறியா என்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அவ சைலியே பென்னி கிட்டியும் கேக்குறா ஆமா இதுல ஏதாச்சும் தப்பு இருக்கா இல்ல இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் ஃபைட்டிங்ல ஒரு தடையா தான் இருப்பாங்க அப்படின்னு மனசுலயும் யோசிக்கிறா இந்த சைடு அந்த பசங்க சொல்றாங்க மயோரா வந்து உண்மையிலேயே கியூட் தான் அதே மாதிரி ஸ்மார்ட்டாவும் இருக்கா ஆமா கோக்கரு இந்த பொண்ணை உனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் போல அதுவா அவ ஜாசமியோட ஒரு டாட்டர் தான் சோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கசன் இல்ல ஒரு சிஸ்டர் மாதிரி தான் எனக்கு இதுக்கப்புறம் அவ கிளாஸுக்குள்ள தேடி நிற்கா ஆமா மயோரா நீ வந்து யார தேர்ற அதுவா பெனியவா தான் தேர்ற நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா லஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சேன் அதனால பெனியவோ அங்க சாப்பிட்டு அவளுக்கும் இது ஒரு விஷயம் சென்ஸ் ஆகுது இந்த ஃபேமிலி யாரோ சொல்றது எல்லாருமே பிரச்சனை இல்ல மாட்டின் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த சைடு அவங்களாலயும் சண்டை போட முடியல ஏன்னா வந்துகினே இருக்கு தாக்க தாக்க வந்து என்ன பண்ணலாம் ரயோகோ என்ன பேக்கப்புக்கு ஆளுங்களை கூப்பிடலாமா அவன் யோசிச்சு பாக்குறான் நேத்த நான் இந்த விஷயத்த எல்லாம் யோசிச்சுட்டு வேணாம் நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான் இந்த சைடு அங்க பெனோ சொல்றான் நான் வந்து இப்போ வெளியில போறேன் அதனால டீச்சர் கிட்ட நீங்க சொல்றீங்க ஏன்னா ஒரு அர்ஜென்டான வேலை இருக்கு என்னது இந்த மாதிரி டைம்ல அர்ஜென்டான வேலையா போனா நீ போறியா என்ன ஆமா ரொம்ப நன்றி சொல்றதுக்கு ஆனா அதுக்குன்னு அம்போன்னு விட்டு போறது நல்லதா

பெரிய கேக்காக ஒரு வந்திருக்கு அதனால நான் அதான் அதை அழிக்கணும் என்னோட கனவும் அதேதான் தான் அங்க ரைகோக்கெல்லாம் அந்த பழைய விஷயம் நேபாது அதாவது இதே விஷயத்தை தான் நம்ம கோக்குருவோம் சொல்லியிருப்பான் இந்த சைடு கோக்குருக்கும் அங்க என்ன பண்றதுன்னு தெரியல அந்த விஷயத்தை தான் யோசனை இருக்கான் இதையும் சைட்ல இருந்து மயூரா பாத்துனு இருக்கான் இதுக்கப்புறம் அவன் போயின்னு இருக்கும் போதே பின்னாடியாவ தட்டா ஹே என்ன வேணும் யாரு நீதானா சரி வா நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு மாதிரி சோகமா இருக்குன்னு தெரியுது உன்னை சீரப் பண்றதுக்கு என்ன பண்ணனு எனக்கு தெரியும் வா என் கூட அவங்களோ ஒரு ஏரியாவுக்கு வராங்க அது ஒரு அமிஸ்மெண்ட் பார்க் தான் இந்த இடம் வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு உங்களுக்கு இல்லையே சின்ன வயசுல நம்ம வந்தோம் ஆ இப்பதான் ஞாபகம் அது அந்த டைம்ல உங்க அப்பா சொன்னாரு ரோலர் கோஸ்டர்ல போ ஒரு பயணம் இருந்து இதுக்கு போ பயப்படுற எதுக்கு அதை பத்தி ஞாபகம் நேபம் நான் அப்ப ஒரு சின்ன பையன் நீ என்ன அப்படி சொல்ற உங்களுக்கு வந்து இப்பவும் பயமா தானே இருக்கு அந்த டைம்லயே ஒரு சின்ன குழந்தை மாதிரி நீ அழுத அப்படியா அப்பனா நான் காட்டுறேன் நீ வந்து என் கூட வா இப்போ நம்ம போகலாம் சரி அப்பனா நானும் வரேன் இதுக்கப்புறம் அவங்க ரோலர் கோஸ்டர்ல போறாங்க மயூரா ஜாலியா என்ஜாய் பண்றா ஆனா கோக்கரும் அங்க கத்தின் இருக்கான் அதே மாதிரி இன்னொரு ஒரு ரைடுக்கும் போறாங்க அது மேலே கீழன்னு போதா மயூராக்கு ஜாலியா இருக்கு ஆனா கோக்கரு அங்க செத்து போன நிலமையில இருக்கான் இதுக்கப்புறம் அவ ஒரு குதிரை வண்டிலேயும் போறா அங்க அப்படி இப்படின்னு அதை ஆடுறனால பசங்கெல்லாம் ஏதோ வந்த பாத்து இருக்காங்க டேய் கோக்கரு அவனா அதை பார்த்து அப்படியே வெக்கப்படுறான் என்ன ஆச்சு இவன் எதுக்கு வெக்கப்படுறான் இந்த சைடு அங்க பெனியும் அவளோட அட்டாச்மெண்ட் எல்லாத்தையுமே அங்க செலுத்துறாளா இதை பார்க்கற எல்லாருமே பின்னாடியே ஆச்சரியமாகறாங்க இவளால இப்படி இதெல்லாம் பண்ண முடியுது அதாவது ஈவன் நம்ம ரயகோ அவராலேயே ரெண்டு அட்டாச்மெண்ட்டை தான் செலுத்த முடியும் ஆனா இந்த பொண்ணு நாளுக்கும் மேலே அதிகமாக செலுத்துறா உங்களுக்கு இன்னுமும் புரியல அதனாலதான் தான் பயட்டோவோட ப்ரோட்டோ ஸ்ட்ராட்டஜிகள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த காயட்ட உலகத்தோட ஃபியூச்சரே இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்களாம் அங்க பெனியவோ அவளோட டெக்னிக் யூஸ் பண்ணி முன்னாடி இருக்கிறது அப்படியே போட்டு தள்ளுறா ஆனா அவ முன்னாடி இன்னொரு ஒரு பெரிய கேக்க குறியும் இருக்கு முன்னாடியே இன்னொன்னு தாக்கலன்னு வந்து அதுக்குள்ளேயே ராயக வந்து தோக்கடிக்கிறான் இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ முன்னேறி போற வழியை பாரு அதே மாதிரி அவ போக ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க இந்த சைடு அவங்க ரெண்டு பேருமே ஜூஸ குச்சுன்னு இருக்கும் போது முன்னாடி பசங்களை அப்படியே சண்டை போட்டுன்னு இருக்காங்க நீ வந்து ஒரு பயந்தாங்கொழிடா ரோலர் கோஸ்டருக்கு போறதுக்கு இப்படி பயப்படுற உண்மையிலேயே ஒரு பயந்து போன பூனை

இதனால அந்த மாஸ்டருமே அப்படியே எந்த போது இவ கிட்ட நிறையவே திறமை இருக்க அதே மாதிரி இவளால ஒண்டிதான் நம்ம கோக்குருவை பழையபடி மாத்த முடியும் இந்த சைடு அங்க அந்த ட்ராக் உடஞ்ச நிலையே அந்த ட்ரெயினும் அப்படியே விழ போகுது இப்படியோ ஒரு பையனை கோக்குரு வந்து காப்பாத்திடுறான் இன்னமும் ஒரு பையன் அதுல மாட்டி நிற்கான் ஏய் நீ வந்து பயப்படாத என்னோட கைய பொடி நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன் ஆனா அவன் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறான் அந்த ட்ரெயினும் அப்படி இப்படி நாடி கீழே விழலான்னு போகுது கோக்குருவும் காப்பாத்துறதுக்குள்ளேயே அந்த ட்ரெயின் அப்படியே கீழே விழுந்தது ஆனா நல்ல வேலை கோக்குரு எப்படி அந்த பையனை காப்பாத்திடுறான் நான் தான் சொல்லல நீ கவலைப்பட தேவல நான் சொன்ன மாதிரி உன்னை காப்பாத்திட்டேன் ரொம்ப நன்றி அண்ணா என்னை காப்பாத்தினதுக்கு அதுக்கப்புறம் அவங்க போகும் போதே அங்க மாயரா சொல்றேன் என்னை மன்னிச்சிட கோக்குரு நான் எப்பெல்லாம் உன் கூட வரணும் அப்பெல்லாம் என்னால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தது நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் உன்னோட மூடு வந்து ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தேன் ஆனா எப்பயுமே பிரச்சனையிலேயே முடியுதுல இல்ல மாயரா ஏன்னா நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதனால நீ கவலைப்படாத எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது உன்னோட மைண்ட் எதுனால ஸ்டெக் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயம் அதனாலதான அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரீசெண்டா சில பல விஷயம் வந்தது

பாக்குறா அவனோட சட்ட முழுக்க ஒரே அழுக்கா இருக்குமா ஏதாச்சும் விஷயம் அந்ததா என்ன சரி அதை விட உன்னோட விஷயம் வந்து எப்படி போச்சு என்னோட விஷயம்மா அருமையா போச்சு என்னதான் இவங்க இப்படி பேசிக்கினாலும் இவங்களுக்குள்ள இன்னுமும் அந்த ஈக்குவி தனம் இருக்க தான் அங்க ரெண்டு பேருமே அப்படியே மூஞ்ச தூக்கி வச்சிருக்கிறாங்க இந்த சைடு அங்க அரிமா சொல்றான் இந்த ரெண்டு ஸ்டார்ஸ பாத்தீங்களா அது ரெண்டுமே அப்படியே ட்வின் ஸ்டார் மாதிரி இருக்கு என்னதான் வானமே கருப்பா இருந்தாலும் அந்த ரெண்டு ஸ்டார் அப்படி ஜொலிக்குது அதே மாதிரி இந்த ரெண்டு ட்வின் ஸ்டார் எக்ஸசைஸ் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாதான் குழந்தை வரும் அந்த குழந்தை தான் ஒரு மீக்குவா இருக்க போகுது அந்த மீக்கும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த சிட்டியே ஒரே அமைதியா இருக்க இருக்கப்போகுது இந்த மாகாணக்கும் எந்த விதமான வேலையும் இருக்காது அதுங்க எல்லாமே எண்டாகப் போகுது நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான் அந்த பொண்ணோட பேரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அந்த பையன் அவன பத்தி எனக்கு எதுவுமே தெரியல அவன் என்ன உண்மையிலேயே அவ்வளவு ஒத்தானவனா நான் அவனோட பேரும் அவளைக்கும் தெரியல அதே மாதிரி இங்க இருக்குறாங்களே இவங்க எல்லாருமே டோல் கார்டியன்ஸ் இவங்களுக்கு வேற லெவலான பவர்ஸ் எல்லாமே இருக்கும் உனக்கு தெரியாது ஷிமான் ஏன்னா அவன் வந்து அந்த ட்ராஜரில இருந்து தப்ச்சிருக்கான் என்னது கோக்குரும் அந்த பையன் வந்து ட்ராஜரில

பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்றேங்க இவங்க இந்த எபிசோட இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே மூச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சார் நரா